ரெண்டு மூணு தடவை பண்ணிட்டேன் சார். என்ன சொன்னான்? உடம்பு சரியில்லை, ரெக்கார்டிங்க்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. என்ன வந்துச்சா அவனுக்கு? கொஞ்ச நாளாவே அவன் அப்படிதான் சார், எல்லாம் மியூசிக் டைரக்டர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவன் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கான்னு என் மகன் சொன்னான். நீ இப்படி கேட்டு போவனே, நான் கொஞ்சம் கூட நினைக்கல. I'm sorry. So sorry. உனக்கு புத்தி சொல்றதுக்கு நான் ஆள் இல்ல. இருந்தாலும் சொல்றேன், இது சரியில்லை. கொடுத்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கேன்சல் செஞ்சுட்டு குடிச்சிட்டு வீட்டுல இருக்கிறது தொழிலுக்கு செய்ய மன்னிக்க முடியாத குற்றம். மத்தியானத்துல ஆரம்பிச்சிட்டியா? என்ன மன்னிச்சிருங்க சார், துக்கத்தை மறக்கிறதுக்காகத்தான். எல்லாத்தையும் அத மறக்க தப்பு வந்து சேர. என்ன தப்பு? நான் தான் இவனை கொண்டு வந்தேன். மாஸ்டர், இந்த ஊருக்கு வந்தப்போ லட்சியம் என்னவா இருந்தது? ஒரு பொண்ணு பின்னால சுத்துறதா, ஒரு பாடகனாகிறதா? சொல்றான். லட்சத்துல ஒருத்தருக்கு, கோடியில ஒருத்தருக்கு வலிய வந்து தெய்வம் கணிஞ்சு கொடுத்திருக்க வரம் தான் இப்ப உனக்கு கிடைச்சிருக்கிறது. நாத பிரம்மம், அதை சாதாரணமான ஒரு பெண்ணோட காதலுக்காக நாசமாக்கிடாது. ஒரு சைக்காலுக்கு மோம்பட் டிராபிக்கு ஏசுதாஸ் கமஞ்ச தெய்வீகமான ஒரு வர பிரசாதம் உனக்கு கிடைச்சிருக்கு. அதை குடிச்சு அழிக்க பாக்குறது பாவம். உன் திறமைய, உன் சங்கீதத்தை உலகம் முழுவதும் வாழ்த்துறத கேட்க காத்துக்கிட்டு இருக்கிறவனா? அது நிராசையாக கூடாது. என்னை ஏமாத்திராது, ஏமாத்திராது. காதலிக்க வேண்டியது சங்கீதத்தை, உபாசிக்க வேண்டியது சங்கீதத்தை தான். இந்த ஜென்மம் அதுக்கு மட்டும்தான்டா. சகம பனேசா.